வணக்கம். 3 மணி செய்திகளை வழங்குவதற்காக நான் அபிநயா. முதலில் தலைப்புச் செய்திகளை பார்க்கலாம். கோடநாடு கொலை கொள்ளை வழக்கில் அதிமுக முன்னாள் எம்எல்ஏ ஆறுகுட்டியிடம் மீண்டும் விசாரணை. கோவையில் வைத்து விசாரிக்கிறது தனிப்படை. விளிம்பு நிலை மக்களின் எழுச்சியே திராவிட மாடல் ஆட்சியின் வெற்றி. நரிக்குறவர்களுக்கு நலத்திட்ட உதவிகளை வழங்கி முதல்வர் ஸ்டாலின் பேச்சு. வேலூர் பெண் மருத்துவர் கூட்டு பாலியல் வன்கொடுமை வழக்கு. கைது செய்யப்பட்ட 4 குற்றவாளிகள் மீது குண்டர் சட்டத்தில் நடவடிக்கை. மக்கள் வெள்ளத்திற்கு மத்தியில் விமர்சையாக நடைபெற்ற மதுரை மீனாட்சி அம்மன் தேரோட்டம். பரவசத்துடன் தேரை வடம் பிடித்து இழுத்த பக்தர்கள். கள்ளழகர் எழுந்தருளும் நிகழ்வில் பக்தர்கள் யாரும் ஆற்றில் இறங்க வேண்டாம். வைகை ஆற்றில் நீர்வரத்து அதிகமாக உள்ளதால் மதுரை ஆட்சியர் வலியுறுத்தல். சேலம், தருமபுரி உட்பட 8 மாவட்டங்களில் இன்று கனமழைக்கு வாய்ப்பு. மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதிகளில் 3 நாட்கள் மழை நீடிக்கும் என வானிலை ஆய்வு மையம் தகவல். புனித வெள்ளியையொட்டி தேவாலயங்களில் சிறப்பு வழிபாடு. இயேசு சிலுவையில் அறையப்பட்டதை நினைவு கூர்ந்த கிறிஸ்தவர்கள். தொடர் விடுமுறையையொட்டி சுற்றுலா தலங்களில் குவியும் மக்கள். கொடைக்கானலில் 5 கிலோமீட்டர் தொலைவிற்கு அணிவகுத்து நிற்கும் வாகனங்கள். திருமுல்லை வாயலில் குடிநீர் தொட்டியை சுத்தம் செய்தபோது விஷவாயு தாக்கி விபத்து. தந்தை மகன் உட்பட 3 பேர் உயிரிழந்த சோகம். இலங்கையில் பெட்ரோல் டீசல் நிரப்புவதில் வாகனங்களுக்கு புதிய கட்டுப்பாடு. எரிபொருள் தட்டுப்பாடு நிலவும் நிலையில் இலங்கை அரசு அறிவிப்பு. ஐபிஎல் தொடரில் கொல்கத்தா ஹைதராபாத் இன்று மோதல். புள்ளிப்பட்டியலில் மீண்டும் முதலிடம் பிடிக்குமா கொல்கத்தா என ரசிகர்கள் எதிர்பார்ப்பு.